ஹலோ, நம்ம பாக்ஸிம் சேனலில் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ அதாவது நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா ப்ரோ, ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதாவது ட்ரேடிங்கில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால், அதாவது நீங்கள் மற்ற கேம் ப்ளே பண்ணி ஒன்றை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது வந்து நமக்கு டைம் எடுத்துக்கும், அதில் அவ்வளோ கரெக்டாக நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்க முடியாது. ஆனால் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 1 மினிட்லேயே நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடச்சிரும், நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ட்ரேடிங் மார்க்கெட்டிங்கில் பல லட்சக்கணக்கில் வந்து நிறைய பேர் சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ட்ரேடிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அவர் ப்ராசஸிங் என்ன, அதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருச்சிக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பைனமோ. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிக்காங்க நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங் இந்த பைனமோ அப்ளிகேஷனில் எப்படி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங் கிராஃப் பார் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அந்த கிராஃப் பார் வந்து. ஒரு எக்ஸாம்பிள், இதில் வந்து பார்த்திங்கன்னா டெமோ அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்டுன்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெமோ அக்கௌண்ட்டில் இதில் எப்படி ப்ளே பண்ணுறது, இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த ட்ரேடிங் லெவல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்காங்க. ப்ராக்டிஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு, ஒரு கம்ஃபர்டபுள் ஆன பிறகு ரியல் அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெமோ அக்கௌண்ட்டு அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து இதில் டெமோ அக்கௌண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது வந்து டெமோ அக்கௌண்ட்டில் வந்து ப்ளே பண்ணுங்கள், பட் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ரியல் அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்ததுமே வந்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து $50 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். $50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா $92.50 வந்து எனக்கு ப்ராஃபிட் இருக்குது இதில். ஸோ அதாவது இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ அதாவது இப்போ நீங்கள் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது வந்து இப்போ வந்து இந்த ட்ரேடிங் லெவல் வந்து அந்த கிராஃப் பார் வந்து இப்போ மேலே போகும் அப்படின்னு ப்ரிடிக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் தான் கொடுக்குறேன். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து இந்த ப்ரிடிக்ஷன், அதாவது இந்த ட்ரேடிங் லெவல் வந்து சமமாக வராது. எப்போவுமே கீழே இருந்ததுன்னா மேலே போகும், மேலே இருந்ததுன்னா கீழே வரும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு. ஸோ இப்போ நான் வந்து மேலே தான் நான் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்குதான்னு. ஸோ கிராஃப் பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது அப்பில் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இதே மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இதில் வின் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா $92.50 வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. பட் ஆனால் கிராஃப் பார் பார்க்கலாம், பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இந்த கிராஃப் பார், அதாவது இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 செகண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மேலே போயிடும். ஸோ எந்த நேரத்தில் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம், பட் சொல்லவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா கிராஃப் பார் வந்து கீழே வருது கீழே வருது. ஸோ நம்ம வின் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா $92.50 வந்து இதில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கிராஃப் பார் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்குது, கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ கடைசி 1 செகண்டில் கூட வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் பார் இப்போ பார்க்கலாம் நீங்கள். ஸோ பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ $92.50 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. ரியல் அக்கௌண்ட்டில் மேலே பார்த்திங்கன்னா மணி ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது $92.50 வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது $50. ஸோ நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டில் மணி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்த பிறகு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து ப்ராஃபிட் அதிகமாக வந்ததுன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். சப்போஸ் அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து $200 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து டவுனில் கொடுக்கலாம். ஸோ பிகாஸ் வந்து ட்ரேடிங் லெவல் வந்து என்றைக்குமே வந்து மேலே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் ஜஸ்ட் நீங்கள் ரெண்டே ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போகிறீங்க, ஒன்று அப்பு கீழே டவுனு. ஸோ இப்போ நாம் வந்து இதில் மட்டும் நம்ம இந்த ப்ராஃபிட் வின் பண்ணிட்டோம்னா $372 வந்து இதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக போயிட்டுருக்கு.
இப்போ நம்ம வந்து டவுனில் கொடுத்துருக்குறோம். ஸோ சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எப்படி வேணால் மாறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் ஆகணும். பட்டு அந்த பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணேன், இப்பவும் வந்து அதே மாதிரி ஈக்குவலாக போயிட்டே இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம். நம்ம வந்து $370 வந்து வின் பண்ணிடலாம், நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம், கிராஃப் பார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நேரமும் வந்து நெருங்கிட்டே வருது. ஸோ ஜஸ்ட் இதில் எனக்கு பிடிச்சது வந்து நமக்கு ப்ரெடிக்ஷன் வந்து உடனே ரிசல்ட் கிடச்சிருது. ஸோ கமான் இதே மாதிரியே மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா, ஸோ சொல்லவே முடியாதுங்க, கடைசி ஒரு செகண்டில் கூட நமக்கு வந்து காலவாரி விடலாம் அல்லது நம்ம கை கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மணி ஆட் ஆகிடுச்சு. $372 வந்து ரியல் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மணி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் நிறைய பேர் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதில் நான் ஏர்ன் பண்ண வரைக்கும் என்னோடய ரியல் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸை நீங்களே பார்த்துக்காங்க. ஸோ அதாவது நாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சின்ன ப்ராஃபிட்லேருந்து, சின்ன இன்வெஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரேடிங் லெவல் வந்து இப்போ ஒரு டைம் வந்து மேலே இருக்குதுன்னா அடுத்த டைம் நீங்கள் அதை ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கீழே தான் வரும். ஏன்னா அது வந்து ஈக்குவலாக வராது. ஸோ கீழே இருக்கும்போது மேலே பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரேடிங் வந்து எப்பவுமே வந்து அப் அண்ட் டவுன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் நல்லா ப்ளே பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு ஐடியா ட்ரிக்கு இந்த மாதிரி கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பா, நான் வந்து பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன். நீங்கள் வந்து எதில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, யூரோ யூஎஸ்டி, நீங்கள் வந்து கோல்டில் பண்ணிக்கலாம், கிரிப்டோ இதில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஃப் லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைன்ஸு, கேண்டில்ஸு, பார்ஸ் எதில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டில் எப்படி நம்மளுடைய மணி வந்து டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்கிய டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி எந்த கார்டை யூஸ் பண்ணினாலும் நம்மளோட மணி வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து விசா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லோரும் விசா கார்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் $5 $3000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ $50 வந்து நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 20% கூப்பன், போனஸு, ஆஃபர் இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வந்து $100 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 30%, $500 வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 50% போனஸ், ஆஃபர், கூப்பன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். $1000 வந்து பார்த்திங்கன்னா 60%, $3000 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 70% வந்து பார்த்திங்கன்னா போனஸ், ஆஃபர், கூப்பன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ், ஆஃபர்ஸ், கூப்பன்ஸ் இதெல்லாம் வேணும்னா கீழே அந்த கூப்பன் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே கூப்பன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் ROSS100 அப்படிங்கிற இந்த ப்ரோமோ கோடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ், ஆஃபர்ஸ், கூப்பன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ண மணி வந்து எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 லைன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க. அதில் இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரியல் டைம் ஏர்னிங் மணி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ விட்ராவில் எந்த ஒரு பிரச்சனையும் பக்காவாக இருக்கும். ஸோ இப்படி தாங்க, இந்த மாதிரி தாங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதாவது மற்ற கேமில் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் ஆகும், கரெக்டாக வந்து அந்த கெஸ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து ஒரு 1 மினிட்லேயே வந்து நம்ம கரெக்டாக அதை கெஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நீங்கள் வந்து இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக டெமோவில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங்லேயும் நம்ம நல்லா வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.